திருவேற்காடு அருகே காடுவெட்டியில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரத். பரத், கூடுதல் விவரங்கள் என்ன? மாண்டஸ் புயல் மற்றும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய பிரதான ஏரிகளான பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல் உள்ள மட்டுமல்லாது சிறு ஏரிகள், குளங்களும் நிரம்பியிருக்கின்றன. அந்த வகையில் தான் தற்போது கூவம் ஆற்றிலும் இந்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த கூவம் ஆறு இருக்கக்கூடிய கரை இருபுறங்களிலும் தண்ணீரானது கரை புரண்டு ஓடி வருகிறது. இதே போல் இந்த திருவேற்காடு அடுத்த காடுவெட்டியில் இருக்கக்கூடிய தரைப்பாலமும், அதே போன்று மதுரவாளி இருக்கக்கூடிய நுழம்பு செல்லக்கூடிய அந்த தரை இரண்டு தரைப்பாலங்களும் அடுத்தடுத்து நீரில் மூழ்கின. இதனால் இந்த இரண்டு தரைப்பாலங்களிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு தரைப்பாலங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தரைப்பாலம் மூழ்கியிருப்பதன் காரணமாக சுமார் 5 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றி மக்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டனால் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது 5 கிலோமீட்டர் என்றாலும் சுற்றி செல்லதான் அறிவுறுத்திருக்கிறார்கள். யாரும் இந்த பாலத்தை கடக்காதவாறு பாதுகாத்து வருகிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதன் காரணமாக தொடர்ந்து இந்த பாலங்களை கண்காணித்து வருகிறார்கள். அதே போன்று இந்த கூவமாற்றில் இருக்கக்கூடிய கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கூவமாற்றில் குறிப்பாக இந்த பருத்திப்பட்டு, திருவேற்காடு, வேலப்பஞ்சாவடி, வானகரம், மதுரவாயலுட்டு பகுதிகளில் கரையோரமாக இந்த தண்ணீரானது கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் இந்த கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம், மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த தரைப்பாலங்களில் போக்குவரத்து செல்லாதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரத்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.